நடிகை லதா, எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்ல நடிச்ச நடிகை லதாவுக்கும் இவங்களுக்கும் ஆன ஒரு காதல் இருந்தது அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய அப்ப பேசப்பட்ட ஒரு. ரஜினி வந்து இவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போகணும், அதான் சீன். ஆனா ரஜினி வந்து அப்பதான் ஒரு அப்கமிங் ஹீரோ. இப்ப ஷூட்டிங் எப்படியே அவர் சொல்லியிருக்கிறாரு ரஜினி, என்ன பாருங்க இந்த படத்துக்கு உங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்குது அப்படின்னு. அதே மாதிரி படம் முடிஞ்சு வந்து இவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிச்சு. இந்த தகவல் வந்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச உடனே ப்ரொடியூசரை கூப்பிட்டு இவங்க வேண்டாம் நடிக்க வைக்க வேண்டாம்னு தான் சொல்றாரு. எம்ஜிஆர் பிரியர்லேயே, அதாவது 1979 ரஜினி கைது செய்யப்படுறாரு. என்ன ஏன் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா, அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மகாலட்சுமி. இது பிளாக் அண்ட் ஒயிட் நேரம், அதாவது எவர் கிரீன். அஸ்ட்ராலஜிக் விஷயங்கள் அப்படின்னாலே கேட்க கேட்க தகட்டாதுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சினிமா நிகழ்வுகள் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பேசுறதுக்காக பத்திரிகையில டிவி சோம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அவரோட தொடர்ந்து பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி பேசியாங்க சார். அவர் வந்து நிறைய காமெடி படங்கள் பண்ணி பார்த்துருக்குறோம். இல்லை அவர் வந்து அவரோட கரிஷ்மா இப்போ வரைக்கும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்து கல்லூரி மாணவியா பேட்டி எடுக்க வந்து அப்புறம் காதலாகி திருமணம் பண்ணாங்க. நடிகை லதா, எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்ல நடிச்ச நடிகை லதாவுக்கும் இவங்களுக்கும் ஆன ஒரு காதல் இருந்தது அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய அப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம். செய்திகளும் அந்த மாதிரியான ஒரு வந்ததில் இல்லை. இவங்களுக்குள்ளே எப்படி ஒரு அறிமுகம் அப்படின்னா, முதல் சந்திப்பு வந்து சங்கர் சலீம் சைமன் படத்தில் இவருக்கு வந்து நெகட்டிவ் ரோல், யாரு ரஜினி. அதில் இவங்க லதாவுக்கு வந்து ஒரு மெயின் ரோல் அவங்களுக்கு. இதில் முதல் சீனை ரெண்டு பேருக்கான ஒரு காம்பினேஷன் சீனை என்ன அப்படின்னா, ஸ்கூட்டரில் ரஜினி வந்து இவங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போகணும், அதான் சீன். ஆனால் ரஜினி வந்து அப்போதான் ஒரு அப்கமிங் ஹீரோ, அப்கமிங் ஹீரோ கூட சொல்ல முடியாது, நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு அச்சமாக போயிடுது, இவங்க இவ்வளோ பெரிய ஹீரோயின் வந்து எப்படி இவங்கள வந்து இப்படி உட்கார் நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரியான ஒரு இதுவும் தயங்கி இருக்கிறாரு. இதை டைரக்டர்ட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஷார்ட்டுக்கு வரல, மேக்கப் ரூமில் இருக்கிறாரு. அப்போ அவங்க லதா கேட்டிருக்காங்க, ஏன் அவங்க ஒன்றும் வரல சீன் ஆரம்பிச்சுன்னா. அப்போ டைரக்டர் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே இருக்கு அப்படின்ட்டு நேராக மேக்கப் ரூம் போயிட்டு, ஹாய் ரஜினி எப்படி இருக்கிறீங்க, உங்கள் படம்லாம் சார் பார்த்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த அப்ரோச் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த சீன் நல்லா. அப்போ முதன் முதலாக நேரடியாக பார்க்குறப்ப ரஜினிக்கு வந்து அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து, ஒரு சினிமா ஃபஸ்ட்டு சீன் வந்து எல்லாம் நல்லா நடக்கணும்ன்ட்டு தீபாராதனை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு காட்சி சினிமாவில் ஆரம்பிக்கிற மாதிரி. இவங்க சில பேருக்கு மோதலுக்கு பின் காதல்லாம் ஒரு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எடுத்த உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவான ஒரு விஷயத்தோட அந்த அறிமுகம் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ற மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 ஜென்மங்கள் படத்துல நடித்தாங்க, அதே மாதிரி வட்டத்துக்குள் சதுரம் இந்த படம் நடித்தாங்க. அந்த 1000 ஜென்மங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லதாவுக்கு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும், சாதாரண கேரக்டர் பேய் பிடிச்ச கேரக்டர் அந்த மாதிரி. இதை பாராட்டிருக்கிற ரஜினி ஸ்பாட்டு வித்தியாசம் அருமையாக காட்டுறீங்களே அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்புறம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வட்டத்துக்குள் சதுரத்தை அப்போ ஷூட்டிங் எப்பயே அவர் சொல்லியிருக்கிறாரு ரஜினி, வேணா பாருங்க இந்த படத்துக்கு உங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்குது அப்படின்னு. அதே மாதிரி படம் முடிஞ்சு வந்து இவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிச்சு. ஏன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம், அது ஒரு இதாக நினைப்பாங்க எல்லாருமே, ஒரு பெரிய ஒரு உயரிய ஒரு இதாக நினைப்பாங்க. அந்த மாதிரியான ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இருந்தது. இதுக்கு நடுவில் இன்னொரு இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் திட்டம் போட்டு சில விஷயங்களை பண்ணார் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து. ஆமா, அதனால அதை பற்றி தகவல்லாம் வந்தது. என்னன்னா இப்ப ரஜினியுடைய மிக முக்கியமான ஒரு படங்கள்ல ஒண்ணு முள்ளும் மலரும், மகேந்திரன் டைரக்ஷன்ல முள்ளும் மலரும், சரத்பாபு சோபா ரொம்ப அற்புதமான திரைப்படம். அது இப்பதான் மறைந்தார் சரத்பாபு. அந்த செந்தாடம் போவின்னு அந்த பாட்டு ஜி போட்டுட்டே ஆமா, அந்த பாட்டு கேட்குறப்ப அந்த மலையுடைய குளிர்காட்டு நமக்கு படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த பாட்டை கேட்டாலே அந்த கண்ணில் வந்து அது வரும்.
அந்த பாட்டில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த பாட்டை வந்து சவுண்ட் இல்லாமையே கேட்கலாம். அது அந்த காட்சிப்படுத்தின விதம் சொல்ல, அந்த ஜீப்பு அங்கே போகிறது, அந்த ஊட்டி குளிர் வந்து நம்மளை தாக்கும், அது அந்த இசை இல்லாமலேயே அப்படின்னு. அந்த படத்தை வந்து முதல்ல லதா நடித்து தான் ஒரு 7 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த தகவல் வந்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச உடனே ப்ரொடியூசரை கூப்பிட்டு, இவங்க வேண்டாம் நடிக்க வைக்க வேண்டாம்னு லதா வசூலில், இது மாதிரி 7 நாள் ஷூட்டிங் போயிடுச்சு நிறையா செலவு, சரி ஒன்று நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அடுத்தது ஆரம் வீரப்பனை கூப்பிட்டு அவங்க அந்த ஒரு வாரத்துக்கான ஷூட்டிங் செலவு என்னவோ அதை செட்டில் பண்ணி இவங்களை அதை நடிக்க வைக்கலன்னு தகவல் வந்தது அப்பயே. இப்போ அந்த அந்த பாட்டுக்கு வந்து பாட்டு எடுக்கிறதுக்கே வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்த சூழலில் கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் எடுத்ததாக வந்து தகவல்கள்லாம் இருக்கு. அது இந்த இது அதுக்கு அடுத்ததாக இருக்கும். ஏன்னா முதல்ல இவங்க வந்து ஒரு வாரம் ஷூட்டிங் நடத்ததுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து கிட்ட பிரச்சனைகளை வந்து வேணால் இவர் செஞ்சிருக்கலாம் ஒழிய அதை பற்றி முழு தகவல் தெரியல. வந்தேன்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் ரஜினி சார் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட பேசி அந்த அதுக்கு வந்து கமல்ஹாசன் தான் பண்ணாங்க. ஆமாம், அப்படின்னா அதுக்கு அடுத்தது நடந்ததாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். இதுக்கு நடுவில் இன்னொரு விதமான ஒரு தகவலும் பேசப்பட்டது என்னென்னா, லதாவும் ரஜினியும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி கர்நாடகா போய் அங்கே திருமணம் பண்ணிக்கலாம் திட்டத்தோடு போகிறப்ப, இங்கே வந்து ஒரு காவல்துறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வந்து மறுபடி அதை வந்து ரெண்டு பேரையும் திருமணம் வேண்டாம் எம்ஜிஆர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து உழவு அந்த உழவுச்சு அந்த ஒரு காலகட்டத்தில். இது பற்றி லதா வந்து இப்போல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்தில் நடிக்கக்கூடாது இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னா சொல்லலை. அவர் அது வந்து நடிக்கிறப்ப வந்து ஒரு 5 வருட கான்ட்ராக்ட், அவர் படத்தில் நடிக்கணும் அவர் கம்பெனிக்குன்னா 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தது. ஏன்னா இப்போ அவர் அடுத்தடுத்த படம் எடுப்பார், அவர் சொன்னார் எம்ஜிஆர் சில நடிகைகள் என்னோட நடிக்கிறாங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க, அவர் மறுபடியும் நான் அடுத்த படத்தை கேட்டால் கால் சீட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு, அதனால ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் நடித்தா அடுத்த 5 வருஷத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு அப்புறமும் அவர் எனக்கு ஒரு கைடாக இருந்தார், வழிகாட்டியாக இருந்தார். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு அவர் வழிகாட்டியாக இருந்தாருன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரினா அவங்க சொல்கிற காரணங்கள் இப்படி இருக்குது, ஆனால் வந்த தகவல்கள் வந்து வேற ஒரு விதமாக இருந்தது. ஆக அப்புறம் இன்னும் கூட ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, அந்த லதா கூட இருந்த காதல் ஃபெயிலியர் ஆனதாக தான் அதே பெயரில் உள்ள லதா இருந்தாலும் அவர் அஃபெக்ஷன் ஆகிட்டார் ரஜினிகாந்த். அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மன ரீதியாக அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. காதல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு தான் அதே பேரை தேடினாரா இல்லை எதிர்பாராமல் அமைஞ்சிச்சா அது தெரியல. இதுலேயே வாழ்க்கையுடைய ஒரு முரண் பார்த்தீங்கன்னா, அந்த எம்ஜிஆருடைய சிலையை 2018 திறந்து வைத்தது ரஜினி நடந்தது. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது, எம்ஜிஆர் பீரியட்லேயே, அதாவது 1979 ரஜினி கைது செய்யப்படுறார். என்ன ஏன் கைது செய்யப்படுறார் அப்படின்னா, ஜெயமணி அப்படிங்கிற ஒருத்தர் பத்திரிகையாளர், அவர் ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில், ரஜினியை வந்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார், காரை எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து பின்பக்கமாக காரை பின்பக்கமாக ஓட்டி என்னை மோதி கொலை பண்ண வந்துட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவரை ரஜினியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரஜினி என்ன சொன்னார் அப்படின்னா, என் டிரைவர் இன்றைக்கி வரல, அதனால் சுமாராக கார் ஓட்ட தெரியுங்கிறதுனால நான் போனேன், வேறு வழி இல்லாமல் வழியில் இவரை பார்த்தேன், இவர் ஏற்கனவே என்னை பற்றி ரொம்ப கடுமையாக இழிவாக பொய்யாக எழுதியிருக்கிறாரு அவருடைய புத்தகத்துல. சோ இவரை பார்த்த உடனே ஏன் இந்த மாதிரி எழுதுற அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக, ஏன்னா அவர் நீ வர்றாரு நான் கடந்து போயிட்டேன், அதனால என் காரை வந்து பேக்ல நான் இது பண்ணேன். கிட்ட வந்தோடனே கதவை திறந்து இறங்கி அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அந்த மாதிரி எழுதுறேன்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவருடைய செருப்பு எடுத்து அடிக்க வந்துட்டாரு, என்ன தற்காரத்துக்கிறதுக்காக நான் அவரை அடித்தேன். சோ இப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறம் ரெண்டு தரப்புல ஒரு பெரிய விஷயமா இல்லை, அதை கடந்து போயிட்டாங்கன்னு வைங்க. ஆனால் இதுக்கும் எம்ஜிஆரை சொல்லுவாங்க, ஆனால் அது சரியான விஷயமா படலை. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து 3வது மாதத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது. ஹைதராபாத்தில் தன்னுடைய நண்பர்களோடு வர்றாரு ரஜினி, ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாரு, ஓவர் போதை உச்சத்தில் இருக்கிறார், திடீர்னு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுகளையே பம்புளுக்கு ஆரம்பித்து அடிக்க ஆரம்பிக்கிறார். உடனே ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து போலீஸும் சேர்த்து ஒரு நடிகரும் அறிமுகமாகி வந்துட்டு இருக்கிற ஒரு டைம், இவர் ஒரு தனி ரூமில் போட்டு இவரை அடைக்கிறாங்க. அங்கே உள்ளே இருந்த கண்ணாடியாக தினம் போட்டு இவரை அடிக்க கத்த வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இங்கே வேணுனே ஒரு மேலே வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் ஜெயமணி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட தூண்டுதலின் பேர் தான் வந்து கம்ப்ளைண்டே கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் மேல. அந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு இருந்தது, ஆனா அது அந்த மாதிரியான நடந்த வாய்ப்பு இல்லை. அப்புறம் இந்த எம்ஜிஆர் லதா ரஜினியோடைய லவ் இந்த எபிசோடு ஒரு பக்கம், இது இல்லாமல் இன்னொரு லவ், ஒரு அது ஒரு ஆத்தென்டிக்கான லவ்வே இருந்துச்சு ரஜினிக்கு. யாருன்னா மறைந்த நடிகை ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கூட ஒரு நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இதை தாண்டி அவருக்கு வந்து ஸ்ரீதேவி மேலே ஒரு ஆழமான காதல் இருந்தது. அதை பற்றி ஒருத்தர் ஸ்ரீதேவியே சொல்லியிருக்கிறாங்க, 16 வயதில் நடிக்கிறப்ப இவருக்கு சம்பளம் 3000 ருபீஸ் தான், இவருக்கு கமலுக்கு 15,000. அப்போ ஸ்ரீதேவியுடைய அம்மாட்டி ஒரு நல்லா பேசுவார் ரஜினி, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா எப்போ நான் வந்து ஒரு 15,000 வாங்குறது நடக்குமா அது? உடனே அவங்க ஆறுதல, அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் உனக்கு என்ன. இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்திருக்கு. ஸ்ரீதேவி கூடயும் நல்ல ஒரு அறிமுகம், அவங்க அம்மா கூடயும் நல்ல ஒரு அறிமுகம், அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த சூழலில் தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அடுத்து இவர் நல்லா வந்ததுக்கப்புறம் நேராக ஸ்ரீதேவி வீட்டுக்கு போவோம், அவங்க அம்மா இருப்பாங்க, பொண்ணு கேட்டுருவோம், எதுக்கு இந்த லவ்வுக்கு இப்படின்னு சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ரஜினி போல்டு தானே அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது அந்த காலத்தில் ரொம்ப போல்டாக இருந்தவர் அப்படின்ட்டு. அதே மாதிரி முடிவு எடுத்துட்டு ஸ்ரீதேவி வீட்டுக்கு உள்ளே போய் வரது காலை எடுத்து வைக்கிறாரு, கரண்ட்டு கட்டாது. உட்காருங்க பேசுங்கன்னா இல்லை சும்மா தான் வந்தாது, ஆனால் மறுபடியும் கரண்ட் வருது, ஜஸ்ட் காஃபி சாப்பிட்டு திரும்பிட்டாரு. ஏன்னா அந்த சென்டிமெண்ட்டு, இங்கே மகேந்திரன் இயக்குனர், மறைந்த இயக்குனர் மகேந்திரனே பல காலத்துக்கு முன்னாடி கும்பத்தில் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த அந்த சென்டிமெண்ட்னால அவரு ஸ்ரீதேவி அவர்கள் வந்து கமல் அவர்களை வந்து ஒருத்தரை பட்சமா காதலிச்சதுனாலதான் வந்து ரஜினி அவர்களோட காதலை ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருந்துச்சு. அது உண்மையா சார்? இப்ப நம்ம பழைய ஆட்கள்ட பேசுறப்ப கிடைக்கிற தகவல் என்ன, ஸ்ரீதேவி வந்து வெரி பிராக்டிக்கல், எது நடக்கும் எது நடக்காது அப்படின்னு. கமல் அந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 5-6 நடிகைகள்லாம் அலோவ் பண்ணிருந்தாங்க. இங்க ரேகா, அந்த பக்கம் இந்தினா ரேகா, இந்த பக்கம்னா ஸ்ரீவித்யா, இப்படி ஒரு 5-6. இது ஸ்ரீதேவிக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்த ரூட்டில் அவர் போகவே இல்லை. ஸ்ரீதேவி இது நடக்காது தெரியும், ரஜினிக்கு தான் மேலே வந்து ஒரு அஃபேர் இருக்குங்கிறது தெரியும். அது எந்த அளவுக்கு ஒரு வருவார், அதுக்கு தயாராக இருப்பார், அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, வருவாரா தெரியாது. அந்த மாதிரியான ஒரு தயக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்க திருமணம் அப்படிங்கிறது அவங்க போகலையே, அது தான் அவங்க அம்மாவை தாண்டி அவங்க யோசிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க போனிக்கப்புறம் திருமணம் பண்ணாங்க. அதனால் இவங்க கமல் மேலே இருந்த அஃபேர்னால தான் ரஜினியை இவங்க ஒதுக்குனாங்க. ரஜினியே வந்து கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டார். இவங்களே வந்து பொண்ணு கேட்கணும்னு போயிட்டு அந்த சென்டிமெண்ட் யோசிச்சுட்டு ஓகே திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் தொடரவே இல்லையா சார்? இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் நடித்தாங்க. அந்த ரஜினிக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் இது அதோடைய அவர் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது அந்த காதலை அதோட முடிச்சுக்கிட்டேன் வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியாக இருக்கிற லதா மேம், அவங்கள எப்படி மீட் பண்ணாங்க, அந்த காதல் எப்படி சார் உருவாச்சு? அது காதல் திருமணம் தான் அது. அப்போ கல்லூரி மாணவி லதா, இப்போ நடிகருங்கிற முறையில் இவங்களை வந்து ஒரு பத்திரிகைக்காக ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த பத்திரிகை சந்திப்பு தான், அந்த பேட்டிக்காக போன சந்திப்பு தான் ஒரு அறிமுகமாகி நட்பாகி காதலாக கணிந்து திருமண வாழ்க்கையில் வந்து முடிஞ்சது. ஒரு வெற்றிகரமான ஒரு தம்பதியாக இன்றைக்கும் அந்த காதல் குறையாமல் அந்த சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ரஜினி பேசுவார், ஏதாச்சும் ஒரு பஞ்சு டைலாக் அடிப்பார், உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க, அதை வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க. இவங்க ஆர்வத்தோடு சேர்த்து அந்த பார்வையில் தெரியும், ஒரு பெருமிதமும் இருக்கும். அது ஆரம்ப கட்டத்தில் வந்து ரஜினியுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் தர்ற மாதிரியானதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ டென்ஷன், அவரே சொல்லியிருக்கிறார்ல, ஒரே நேரத்தில் 4-5 பட ஷூட்டிங்கு டென்ஷன் இந்த மாதிரியான இதில் தவிர சினிப்பில் எத்தனையோ துரோகங்கள் இருக்கும், ஏமாற்று இருக்கும், நிறைய விஷயங்களை ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டியது அப்படின்னு. இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு அவரே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கண்டக்டராக இருந்து ஒரு ஆர்வத்தில் நடிக்கிறாகி இந்த உயரத்தை அவரே எட்டாத ஒரு உயரத்தை எட்டிருக்கப்போ ஒரு மனநிலையில் வந்து அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இப்போ அந்த இதில் இவர் நடந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப அது எல்லாமே அவங்க அனுசரித்து அவர் ஒரு சரியான பாதைக்கு அதை கொண்டு வந்து அது வந்து ஒரு அன்பாலம் மட்டும்தான் செய்யும். ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதட்டி உருட்டி சொல்கிறது குழந்தை கிடையாதுல்ல, அந்த மாதிரினா அப்போ எந்த அளவுக்கு இவங்க அன்பு செலுத்தியிருக்கணும், செலுத்திக்கிட்டு இருக்கணும், அந்த அன்பு குறையாமல் இருக்க பாருங்க அப்படிங்கிறப்ப ரஜினி தேடிய அன்பு, அவர் விரும்பின காதல் இந்த லதா மூலமாக வந்து ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்லணும். நாமளும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்குவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.